Hi, hello everyone. Welcome back to my channel Mahavinod. So இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸோ ஜஸ்ட் மை மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்துட்டு என் பையனுக்கு வந்து 9 o'clock ஸ்கூலு. ஸோ அவருக்கு வந்து நான் எப்படி வந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவரை பேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ கையோட வந்துட்டு நான் லஞ்சும் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இப்போ வாங்க நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி முடிக்கிறேங்கிறத வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மினி தோசாவும் அப்புறம் ஆனியன் சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேன் சட்னிக்கு. அப்புறம் சைமல்டேனியஸாக அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் வந்து ஒரு பாயில்டு எக் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு வேக போட்டுட்ருக்கேன். மினி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் ஸ்நாக் பாக் வந்து ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவரை பேக் பண்ணி நான் அமிச்சாச்சு. ஸோ அமிச்சிட்டு ஸோ நானும் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு தோசையும் அந்த வெங்காய சட்னியும் சாப்பிட்டுட்டு நான் சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லா காயும் போட்டு சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பை நான் வேக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் எல்லா காயும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் பூசணிக்காய், முள்ளங்கி, ஸோ இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். ஸோ பெரிய வெங்காயம். ஸோ பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் அதுக்கப்புறமேல ஒரு பத்து சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கிட்ட பிறகு நம்ம காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய். ஸோ இந்த காயெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். முள்ளங்கி, இது பூசணிக்காய், ரெட் பூசணிக்காய், அப்புறம் கத்திரிக்காய். ஸோ இந்த காயெல்லாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே நான் வந்து சாப்பாடுக்கும் வந்துட்டு உலை வச்சுக்கிட்டேன். ஸோ எப்பவுமே நான் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து அதுக்கும் உலை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காய் நல்லா வந்து ஒரு 1 minute நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்ட பிறகு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த காய் நிறையா போட்டிருக்கனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 2 minutes நல்லா வதக்கி விடணும். ஸோ நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி ஒரு 2 spoon சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு தனியாக ஊற்ற போகிறோம். ஸோ பருப்பு வந்து நான் முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ முன்னாடியே பருப்பை வந்துட்டு 2 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ பருப்பில் கண்டிப்பாக 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணையும் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டைஜஷனுக்கெலாம் அது ஹெல்ப் பண்ணும். பெருங்காயமும் சேர்த்து நல்லா வந்து நான் வேக வச்சுக்கிட்டேன் பருப்பில். ஸோ இப்போ இந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிட்ட பிறகு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ புளித்தண்ணி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸுக்கு வந்து நான் புளியை ஊற வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஸோ புளி ஊற்றின பிறகு ஒரு கலரை கலரிட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தண்ணி வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு. இப்போ நம்ம ஒரு கொதி வந்துட்ட பிறகு நான் எகெயின் வந்து குக்கரில் ஊற்றி ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். பிகாஸ் எல்லா காயும் இருக்குதுல்ல. ஸோ அப்போ தான் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எகெயின் நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு 1 spoon வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாவே வந்து வாசனை தரும். ஸோ ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ கூடவே நான் வந்து முட்டை பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி முட்டை பொரியல் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அப்படியே கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து கையோடு வந்து நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடணும். ஆஃப்டர் லன்ச் எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, லஞ்சு முடிஞ்சிது, இனிமேல் நைட்டு டின்னருக்கு தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கிச்சனை அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது கூட வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பாடு குழம்பு அதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து காஞ்சது வந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன்.
கொஞ்சம் சமைச்ச பாத்திரமும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, சில கட்டிங் போர்டு கிளாஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் வந்து இந்த சாப்பிட்றது வந்துட்டு குக்கர் அதெல்லாம் வந்து சாம்பார் அப்படியே தான் இருக்குது, காய் அதிலலாம் கடாய். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லோரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு விஹான் வந்துட்ட பிறகு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இருக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிங்கியும் நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது வந்து கிச்சன் டீப் க்ளீனிங்னு சொல்ல மாட்டேன். ஸோ ரெகுலராக நான் வந்து எப்படி நான் வாஷ் பண்ணுவேனோ அதுதான். ஸோ இது வந்து எப்போயுமே லஞ்ச் முடிச்சுட்டு நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். ப்ளஸ் வந்து நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு ஸோ இதே மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் வந்துட்டு டர்ட்லாம் வந்து எப்போயுமே வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ரெகுலராக வச்சுட்டோன்னா நமக்கு வந்து டெய்லி வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணும்போது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் சிங்க் ஏரியாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வந்தாச்சு. ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி வச்சுருப்பேன், ஸோ அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் கேஸ் ஸ்டவ்லேயும் நிறையா எண்ணெய் கற அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப டீப் க்ளீனிங் கிடையாது, லைட்டாக வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்க போகிற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விடையே வந்து தேய்ச்சி நான் தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ தேய்ச்சிட்டு அதை வந்து ஒரு 1 மினிட் அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு தொடச்செடுத்தால் ரொம்ப சூப்பராக வந்து வந்துடும். எல்லாம் வந்து ஆயில் கிரீஸ்லாம் எல்லாமே அழகாக வந்துடும். ப்ளஸ் வந்து சைடில், ஸோ அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் பின்னாடி கீழெல்லாம் வந்து நிறையா வந்து சாப்பாடெல்லாம் வந்து வதக்கும் போது அதெல்லாம் வந்து சிந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்து தொடச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் மேலேயும் வந்து டைல்ஸு அதுக்கப்புறம் மேலே வச்சுருக்கிறதுலையும் நிறையா வந்து சிந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து லிக்விட் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். ப்ளஸ் டைல்ஸ்லேயும் வந்து நிறையா வந்து பட்டிருக்கும், ஸோ அந்த ஆயில் கிரீஸ்லாம். ஸோ அதையும் வந்து ரெகுலராக இந்த மாதிரி தொடச்சிடுவேன் நான். ஸோ டெய்லி வந்து ஒன்ஸ் இல்லை ட்வைஸ், ஸோ மினிமம் வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து எதோ லஞ்சுக்கு வந்து இல்லாட்டி வந்து நைட் டின்னருக்காவது நான் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைல்ஸ்லாம் வந்து அந்த ஆயில் கிரீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் நான் நல்லா தொடச்சி முடிச்சிடுவேன். ஸோ ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிறலாம் தண்ணியெலாம் கொஞ்சம் இருக்கும் இதுக்கு மேலே, ஸோ அதையும் வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கூடவே வந்து எப்போயுமே வந்து இதுக்கு மேலே இருக்கிற மைக்ரோவேவ் அதையும் அந்த ராக்கையும் வந்து ஃபுல்லாக தொடச்சிடுவேன். ஸோ கீழே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஸோ அதுக்கப்புறம் கீழே மிக்ஸி ஏரியா, ஸோ அதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து தொடச்சி வச்சுருவேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து அங்கே எதுவும் வந்து டஸ்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம தொடச்சிடுவேன் நான். ஸோ தொடச்சிட்டு ஃபைனலாக வந்து கிச்சனையும் வந்து நல்லா வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மாப்பும் பண்ணிவிடுவேன். ஸோ இங்கே பெருசாக வந்துட்டு இது உட்டன் ஃப்ளோர்னால வந்து ரொம்ப தண்ணி போட்டு மாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு வெட் கிளாத் ஒன்று இருக்குது, ஸோ அதை வச்சு நான் மாப் பண்ணியும் முடிச்சுட்டேன். ஸோ பாருங்கள் ஃபைனலாக வந்து கிச்சன் வந்து ரொம்ப வந்து க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து சாம்பார் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஹோல் கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நான் லஞ்சும் சாப்பிட போகிறோம். பாருங்கள் சாம்பார் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லா காயும் ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது. ஸோ ஈக்குவலாக, ஸோ எதுவும் வந்து ரொம்பவே வந்து குழையாமல் எல்லா காயும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வெந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கதம்ப, இதுக்கு பேர் வந்து கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறதும் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கூடவே வந்து நான் முட்டை பொரியலும் சிப்ஸும் ஊறுகாய் வச்சு சாணிக்கு லஞ்சை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் ஸ்டே டியூன், பை பை, டேக் கேர்.